ஒரு பேரானோமல் இன்வெஸ்டிகேட்டர் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் கட்டாயம் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருட்களை பற்றி போன வீடியோவில் பார்த்துருந்தோம் நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச கோஸ் ஹண்டர்ஸை பற்றி கமெண்டில் சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேர் அவங்க மேலே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க ஒரு கோஸ்ட் ஹண்டிங் சாதாரண விஷயம் கிடையாது ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய இந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க சரியான முறையில் பண்ணுறாங்களா அவங்க எடுக்கக்கூடிய எல்லா எவிடென்ஸுமே உண்மையிலேயே கோஸ்ட் தானா அது நம்புற மாதிரி இருக்கா இல்ல அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ சாட்டிஸ்ஃபை தான் அவங்க கண்டென்ட் மேக் பண்றாங்களாங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு இந்த வீடியோ ஒரு பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டருக்கான அடுத்த கட்ட நகர்வுன்னே சொல்லலாம் ஏன்னா எந்த நாடாக இருந்தாலும் சரி பொதுவாகவே கோஸ் ஹண்டிங் பண்ணக்கூடிய நபர்கள் இல்ல கோஸ் பண்றதா சொல்லக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணாம பாருங்க இது உங்கள் தமிழ் கேலரி நான் உங்கள் கார்த்திக் வகை வீடியோ கிளம்பலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க் ஆனது அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப த்ரில்லிங் ஆனது அதே நேரத்தில் ஒரு கோஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எது சாதாரண நிகழ்வுகள் எது உண்மையான பேரணமல் நிகழ்வுகள் அப்படிங்கறத பிரித்து பார்த்து அதை மக்களுக்கு தான் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கோஷ்டர்ஸ் ஒரு பேட்டர் ஃபாலோ பண்ணுவாங்க முதல்ல வேற யாரோ பண்ணக்கூடிய ஒரு பேரனி இன்வெஸ்டிகேஷனை பார்ப்பாங்க அதில் இன்ஸ்பயர் ஆகி நாமளும் அந்த மாதிரி பண்ணலாம் நினைச்சு அவங்க லொக்கேஷன்லேயோ இல்லை அவங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்லயோ இருக்கக்கூடிய ஹாண்டட் பிளேஸ் மற்றும் மக்களால் கைவிடப்பட்ட அபேடன் பிளேஸை பற்றி தகவல்களை தெரிஞ்சு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போவாங்க அவங்க எந்த கோண்டிங் வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்களோ அவங்க பண்ணக்கூடிய அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க சில நேரங்களில் அவங்க பண்ணக்கூடிய மெத்தட் சரியா இருக்கலாம் பல நேரங்களில் அது தவறாக கூட இருக்கலாம் அது சரியா தவறா அப்படிங்கிறது தெரியாம தான் நிறைய பேர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க ஏதோ ஒரு சேனல் இவங்க பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தவறு நான் அதை டீபங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க எடுக்கக்கூடிய அத்தனை எஃபர்ட்டுமே வேஸ்டா போயிருது அது மட்டும் இல்ல ரொம்ப த்ரில்லிங்கா பார்த்த மக்களுக்கு கூட போக போக ஒரு விதமான சலிப்பை ஏற்படுத்தும் ஒரு நார்மல் கோஸ் ஹண்டர் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கோஸ் ஹண்டரால தான் முடியும் அவர் வேற யாரும் இல்ல அவர் பெஞ்சமின் ராட்ஃபோர்ட் இவர் ஒரு அமெரிக்க எழுத்தாளர் மற்றும் ஒரு ப்ரொபஷனல் பேரனமல் இன்வெஸ்டிகேட்டர் குறிப்பா பேரனமல் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கக்கூடிய சயின்ஸும் அதுல ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்பூடோ சயின்ஸை பத்தி இவர் எழுதின புத்தகங்கள் தான் இவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கான முக்கிய காரணங்கள்னே சொல்லலாம் இவர் எழுதின சயின்டிபிக் பேரனமல் இன்வெஸ்டிகேஷன் டு அண்ட் மிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற புத்தகத்துல பொதுவாகவே கோஸ்ட் ட்ரெண்டிங் பண்றவங்க செய்யக்கூடிய முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கறத பற்றியும் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய தவறான மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருந்தாரு ஸோ அந்த புத்தகத்திலிருந்து ஒரு அஞ்சே அஞ்சு பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு பாயிண்டையும் சொல்லும் போதும் இந்த தப்பு எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய இல்லை நீங்க பார்க்கக்கூடிய கோஷ்ட் ஹெண்ட்ரஸ் பண்றாரா இல்லையா அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டே வாங்க மிஸ்டேக் நம்பர் ஒன் ஒரு எஃபெக்டிவான கோஸ்ட் ட்ரெண்டிங் பண்றதுக்கு கோஸ்ட்டை பத்தியோ இல்லை கோஸ்ட் ட்ரெண்டிங் பற்றின பேசிக் நாலேஜ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை கோஸ்ட் ரெண்டிங்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தா தான் கோஸ்ட் ரைடிங் பண்ணணுங்கிற தேவையும் இல்லை கோஸ்ட் ரைடிங் பத்தி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்து இதுதான் ஒரு விஷயம் செய்யறதுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லும் போதே அதை யாராலையும் பண்ண முடியுங்கிறது தான் மறைமுகமான பதிலாக வரும் நாம பார்க்கக்கூடிய பெரும்பாலமான கோஸ்ட் ரெண்டர்ஸ் கோஸ்ட் ரெண்டிங் ஒரு ஹாபியா பண்ணுவாங்க இல்ல பார்ட் டைமா எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நபர் கோஸ்ட் ட்ரெண்டிங்கை பற்றியும் பேரல் இன்வெஸ்டிகேஷன் பற்றியும் பேசிக்காக கற்றுக்கிட்டாரு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு ஸோ இவர் கோஸ்ட் ஹண்டிங் பண்ணுறதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த விதமான சர்டிஃபிகேட்டோ இல்லை அதை அங்கீகரிக்கிற மாதிரி எந்த விதமான விஷயங்களோ இங்கே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பேசிக் ட்ரைனிங்கோ இல்லை ஒரு பேசிக் நாலேஜோ இல்லாத ஒரு மெக்கானிக் கிட்ட நம்ம காரை கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி ஒரு பேசிக் ட்ரைனிங்கோ இல்லை பேசிக் நாலேஜோ இல்லாத ஒரு டாக்டர் கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது கோஸ்ட் அப்படிங்கிறது சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அதை மட்டும் பேசிக் ட்ரைனிங்கும் இல்லாமல் பேசிக் நாலேஜும் இல்லாமல் எல்லாராலையும் பண்ண முடியும்னு சொல்லும்போது அது மட்டும் எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிற கேள்வி வரதான் செய்யுது இதெல்லாம் கேட்கும்போது ஒரு கோஸ்டை பத்தியோ இல்ல கோஷ்டிங் பத்தியோ உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிட்டு அல்லது அதில் எக்ஸ்பெக்ட் ஆனதுக்கு அப்புறந்தான் ஒரு கோஸ்ட் ட்ரெண்டிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் இந்த கேள்விக்கு பெஞ்சமின் ரேட்ஃபோர்டு என்ன சொல்றாரு அப்படின்னா நிறைய கோஸ்ட் ஹண்டர்ஸ் அவங்க பேரதாமல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு உண்மையான கோஸ்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுறத விட்டுட்டு என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ இல்லை என்ன மாதிரியான சத்தங்கள் அவங்க கேட்கறாங்களோ அது எல்லாத்தையும் ஒரு கோஸ்ட் கூட லிங்க் பண்ணி விடுறாங்க இது எல்லாத்துக்கும் கோஸ்ட் தான் காரணங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ப்ரொசெட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு பேர நம்ம இன்வெஸ்டிகேஷனில் ஒரு நபர் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு பேசிக் கோஷிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது அதையும் தாண்டி பேசிக் சைக்காலஜி லாஜிக்கலாக எப்படி திங்க் பண்ணுறது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் எந்த அளவுக்கு நம்ம கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறது நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய டூல்ஸை எப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை அதோடைய தரத்தை எப்படி கூட்டுறது இதுக்கு முன்னாடி செஞ்ச இன்வெஸ்டிகேஷனில் நம்ம செஞ்ச தவறுகள் என்ன அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்ன நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை எப்படி நம்ம இன்னும் இன்வெஸ்டிகேஷனில் பயன்படுத்துகிறோம் இது எல்லாமே தான் ஒரு பேரனால் இன்வெஸ்டிகேட்டரோட தரத்தையும் அந்த ஃபீல்டில் அவர் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கும் காரணமாக இருக்குது இதை பற்றி தெரிஞ்சிக்காம கோஸ்ட் ஹண்டிங் அப்படிங்கிறது வெறும் ஒரு கண்டென்ட் தான் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கோஸ்ட் ஹண்டிங் அப்படிங்கிற ஃபீல்டை நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்னென்ன தவறுகள் செஞ்சீங்களோ அதே தவறுகளை திருப்பி திருப்பி செய்வீங்க எத்தனை வருஷமானாலும் சரி இதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த தவறுகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் மிஸ்டேக் நம்பர் இரண்டு ஒரு கோஸ்ட் ஹண்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய ஃபீலிங்ஸ்லயோ இல்ல அவருடைய எமோஷன்ஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு காரணம் ஒரு கோஸ்டாக தான் இருக்கும் ஒரு சில கோஸ்ட் ஹண்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட ரூமுக்கோ இல்ல ஒரு இடங்களுக்கோ போகும்போது எனக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீல் இருக்கு இங்க யாரோ இருக்கிற மாதிரி தோணுது அங்க யாரோ நகர்ந்து போன மாதிரி இருக்கு யாரோ நம்மளை ஃபாலோ பண்றாங்க இப்படி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இதுவே ஒரு கோஸ்டுக்கான எவிடென்ஸாக எடுக்க கூடாது அப்படின்னு பெஞ்சமின் ரேட்ஃபோர்ட் உறுதியை நம்புறாரு அவர் சொல்ற விஷயம் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கோஷ்டு சம்பந்தமான ஒரு படத்தையோ இல்ல ஒரு கோஷ்ட் சம்பந்தமான நிறைய கதைகளையோ நம்ம கேட்டும் பார்த்தும் வந்திருப்போம் ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு படங்களும் பேய்களை அந்தந்த கதைகளத்துக்கு ஏத்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா காமிச்சிருப்பாங்க இந்த எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்டாயிட்டே இருக்கும் இப்படி ஆழ் மனசுல பதிஞ்ச இந்த எல்லா தகவல்களுமே அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ணு முன்னாடி வந்து போய்கிட்டே தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராத்திரி உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா ஒரு இருட்டான இடத்த பார்க்கும்போதோ இல்லை ஒரு இருட்டான ரூமை பார்க்கும் போதோ அங்கே யாரோ நிற்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் உங்கள் கட்டலில் நீங்கள் உட்காந்துருக்கும் போது கட்டிலுக்கு அடியில் ஏதாச்சும் ஒரு பேய் இருக்குமா இல்லை யாரோ ஒருத்தங்க இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லை கட்டில விட்டு நீங்கள் இறங்கும் போது திடீர்னு யாரோ உங்கள் காலை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா அது உங்களுடைய வீடு உங்க வீட்டுல பேயும் கிடையாது கோஸ்டும் கிடையாது எதுவும் இல்ல அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அந்தந்த இடங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க ஆழ் மனசுல ஒரு கோஷ்ட பத்தி பதிவான எல்லா தகவல்களுமே உங்களுடைய ஞாபகத்துக்கு வரும் இது பயம் அப்படிங்கிற எமோஷனாகவும் உங்க கூட யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க இல்ல உங்க கூட ஒரு கோஷ்ட் இருக்கு அப்படிங்கிற ஆகவும் அது வெளிப்படும் உங்க வீட்டுல இருக்கிற உங்களுக்கே இப்படி எல்லாம் தோணும் போது ஒரு ஹாண்டட் பிளேசஸ்ல ராத்திரி தனியாகவோ இல்ல டீபாகவோ போகக்கூடிய ஒரு கோஸ்ட் ஹண்டருக்கு எப்படி இருக்குங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான ஃபீலிங்ஸ் அல்லது அவங்களுடைய எமோஷன்ஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு முக்கியமான காரணமே அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்டான பலவிதமான தகவல்கள் தான் இதை தெரிஞ்சுக்காம நீங்க கோஸ்ட் ரண்டிங் பண்ண போகும்போது ஒரு கோஸ்ட் இல்லாத இடத்த கூட உங்களுக்கு ஒரு கோஸ்ட பார்த்த மாதிரியே தோணும் நீங்க பயந்து கத்தும் போதோ இல்ல அதிகப்படியான உங்க எமோஷன்ஸ பார்க்கும் போது உங்க கூட வந்த டீம் மெம்பர்ஸும் பயப்படுவாங்க அவங்களுடைய கவனம் திசை மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதன் மூலமாக பெஞ்சமின் டாட்ஃபோர்ட் என்ன சொல்றாருன்னா ஒரு பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் சைக்காலஜி அல்லது மனிதனுடைய பிஹேவியரை பத்தி கொஞ்சம் கத்துக்கிறது இன்வெஸ்டிகேஷன் டைம்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாரு மிஸ்டேக் நம்பர் த்ரீ சயின்டிபிகா ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு டூல்ஸையோ இல்ல ஒரு கோல் ரெண்டிங் எக்யூப்மெண்ட்ஸையோ பயன்படுத்துவது பொதுவாகவே ஒரு கோஸ் ஹெண்டர் இரண்டு வகையான டூல்ஸாக பயன்படுத்துவாங்க ஒன்று மெட்டாஃபிஸிக்கல் டூல்ஸ் இன்னொன்று சயின்டிஃபிக் டூல்ஸ் மெட்டாஃபிஸிக்கல்னால் வேறு ஒன்றும் கிடையாதுங்க பெண்டுலம் டவுசிங் ராட் ஒய்ஜா போர்டு இந்த மாதிரி விஷயங்கள் சயின்டிஃபிக் டூல்ஸ்னு சொல்லும்போது கேமரா சவுண்ட் ரெக்கார்டர் இஎம்எஃப் டிரெக்டார் ஸ்பிரிட் பாக்ஸ் இப்படி சொல்லக்கூடிய பொருட்கள் நிறைய கோஸ் ஹெண்டர்ஸ் குறிப்பா யூடியூபர்ஸ் ஒரு கோஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்றங்கிற பேர்ல நிறைய வகையான டூல்ஸை பயன்படுத்துவாங்க ஒரு சில பேர் காயின்ஸ பயன்படுத்துவாங்க இன்னும் சில பேர் பேப்பர் மற்றும் பென்சில்களை பயன்படுத்துவாங்க ஒரு கோஸ்ட பத்தி ரிசர்ச் பண்ணக்கூடிய ரிசர்ச்சர்ஸே இன்னும் டவுசிங் ராடையும் ஒய்ஜா போடையும் முழுசா ஏத்துக்கல அப்படிங்கிறது தான் உண்மை உண்மையை சொல்ல ஒரு கோஸ்ட் சம்பந்தமான எஃபெக்டிவான ஒரு எவிடென்ஸை நம்ம எடுக்கணும்னா அது நிறைய பேரை கன்வின்சிங் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்களுடைய வீடியோவை எத்தனை வாட்டி டீபங்க் பண்ண நினைச்சாலும் சரி இல்லை உங்கள் எவிடென்ஸை சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணாலும் சரி நீங்கள் எடுத்த எவிடென்ஸ் கரெக்டானது தான் அப்படின்னு நம்புறதுக்கு நிறைய வகையான சயின்டிஃபிக் டூல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதனால தான் நிறைய ப்ரொஃபஷனல் பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் மெட்டாபிசிக்கல் டிவைசஸை யூஸ் பண்ணாமல் சயின்டிஃபிக் டிவைசஸை யூஸ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் ஒரு ப்ரொஃபஷனல் பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான சயின்டிஃபிக் டிவைசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதற்காக சயின்டிஃபிக் டூல்ஸ் பேரனாமல் இன்வெஸ்டிகேஷனுக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் மிஸ்டேக் நம்பர் ஃபோர் கோஸ்ட் ஹண்டிங்க்கு ஒரு தவறான மெத்தடை பயன்படுத்துவது நிறைய கோஸ்ட் ஹண்டர்ஸ் ஒரு கோஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு நிறைய வகையான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க இதை பத்தி பெஞ்சமின் டேட்ஃபோர்ட் என்ன சொல்றாருன்னா இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய மெத்தட்ஸ் சரியானதுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதுல நிறைய மித்தும் நிறைய ஃபேக்கான விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுல மொதல் விஷயம் இருட்டுல இன்வெஸ்டிகேட் பண்றது ஒரு கோஸ்ட் ஹண்டிங் பண்றதுக்கான சரியான தருணம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராத்திரி தான் எதனாலன்னா ராத்திரி நேரங்களில் தான் ஒரு கோஸ்டோட ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அதே நேரங்களில் நிறைய பேரணமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ராத்திரி நேரத்தில் தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்பக்கூடிய மக்களுக்கு பெஞ்சமின் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நிறைய இடங்கள்ல பகலையும் கோஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்குன்னு நிறைய மக்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட் எல்லாமே ஏதோ ஒரு ஹாண்டட் பிளேசஸ்ல இல்ல மக்களால் கைவிடப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்குன்னு நினைக்க வேண்டாம் இது எல்லாமே மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஹோட்டல்ஸ் சூப்பர் மார்க்கெட் கடைகள் அது மட்டும் இல்லை நிறைய வீடுகளில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதாகவும் அதை நிறைய மக்கள் ரிப்போர்ட் பண்றதாகவும் சொல்றாரு அப்படி இருக்கும் போது ராத்திரி மட்டும்தான் கோஸ்ட் வரும்னு நீங்க நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய நிறைய மக்கள் ஒரு கோஸ்ட ஒரு டார்க்கான ஒரு உருவமா பார்த்ததாகவும் ஒரு சில பேர் வெளிச்சமான ஒரு உருவமா பார்த்ததாகவும் சொல்றாங்க ஒரு டார்க்கான ஒரு உருவத்தை நீங்க ராத்திரி கேப்சர் பண்ண போகும்போது அது உங்களுடைய கேமரால எந்த அளவுக்கு சிக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதே நேரத்துல ஒரு ராத்திரி நேரங்கள்ல உங்களை சுத்தி என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியாத போது உங்களாலயோ இல்ல உங்க டீம்லயோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒரு கோஸ்ட் ஹண்டிங்க கொண்டு போக முடியும் அப்படின்னு கேக்குறாரு அதே நேரத்துல இவங்க சொல்லக்கூடிய இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா நிறைய கோஸ்ட் ஹண்டர்ஸ் ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு கோஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே வேற நாடுகள்லையோ இல்ல வேற யாரோ ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே உண்மைதானா இல்ல இது ஃபேக்கா அப்படிங்கிறது கூட முழுசா யாருக்குமே தெரியாது ஒவ்வொரு ரிச்சுவலுக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கும் ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் இல்லைன்னா நிறைய கோஷண்டர்ஸ் இந்த ரூல்ஸை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் இந்த ரிச்சுவல்ஸை முழுசா முடிக்கிறது கூட கிடையாது உண்மையை சொல்ல பயாச்சுன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் இந்த மாதிரி எந்த ரிச்சுவல்ஸுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க இன்னும் சொல்ல பயாச்சுன்னா இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா ஒரு ரிச்சுவல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மதம் சார்ந்த இல்லை யாரோ ஒருவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயமாக தான் இது இருக்கும்

பேரானோமல் இன்வெஸ்டிகேஷன் மிஸ்டேக் நம்பர் ஃபைவ் கோஸ்ட் ஹண்டிங் பண்ற டைம்ல ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஓவர் ஹைப்பா ரியாக்ட் பண்றது பெஞ்சமின் ராட்ஃபோர்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு கோஸ்ட் ஹண்டர் கோஸ்ட் ஹண்டிங் பண்ணக்கூடிய நேரங்கள்ல ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஓவரா ரியாக்ட் பண்ணும்போது அது அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய தன்மையை பாதிக்கும் நாம கூட நிறைய கோஸ்ட் ஹண்டிங் வீடியோக்கள்ல இந்த விஷயத்த பாத்துருப்போம் ஒரு சில பேர் கோஸ்ட் ஹண்டிங் ஆரம்பிக்கும் போதே ஏதோ ஒரு சவுண்ட கேட்டோ இல்ல ஏதாவது உருவத்தை பார்த்தோ பயந்து இது ரொம்ப ரிஸ்கா இருக்கு இதுக்கப்புறம் வீடியோ ஷூட் பண்ண வேண்டாம் வாங்க உடனே சென்னை கிளம்பிடலான்னு அவங்க டீம் மெம்பர்ஸ் சொல்றதை நம்ம பார்த்திருப்போம் ஒரு கோஸ் ஹேண்டிங் பண்ணக்கூடிய டீம்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபர் அதிகமாக பயப்படும் போதோ இல்ல ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஓவராக ரியாக்ட் பண்ணும்போது அது அந்த இன்வெஸ்டிகேஷனையே மொத்தமாக பாதிக்கும் அப்படிங்கறது பெஞ்சமின் சொல்றாரு அது மட்டும் இல்ல கோஸ்ட் ஹண்டிங் டைம்ல உங்களுடைய ஃபீலிங்ஸையோ இல்ல உங்களுடைய எமோஷன்ஸையோ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அது உங்க இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கும் அதே நேரங்களில் நீங்க எடுக்கிற அத்தனை எஃபோர்ட்டுமே வேஸ்டா போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டுன்னு சொல்றாரு பெஞ்சமின் ராட்ஃபோர்ட் அவருடைய புத்தகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஆனா அதுல செலக்டிவா அஞ்சே அஞ்சு விஷயங்களை எடுத்து மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இவர் சொன்னது போக இதுல நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா ஒரு உண்மையான கோஸ்ட் எந்த காரணத்துக்காகவும் கோஸ்ட ஒரு கண் கண்டென்டாக பார்க்கக்கூடாது கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது உங்க வீடியோக்கான ஒரு கண்டென்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கோஸ்ட பத்தியோ இல்ல ஒரு முழுமையான கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷனை பத்தியோ எந்த விதமான தகவல்களுமே முழுசா அவங்க கிட்ட போய் சேராது பெஞ்சமின் டாட்ஃபோர்ட் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு மிஸ்டேக்ல நீங்க அதிகமாக பார்த்த மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பிடிச்ச கோஸ்ட் ஹண்டர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டைம்ல செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் நீங்க அடுத்தடுத்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான மீண்டும் சந்திப்போம் இது உங்கள் தமிழ் கலரி நான் உங்கள் கார்த்திக்